வணக்கம், நான் உங்கள் அரவிந்த். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது அட்டல் இனோவேஷன் மிஷனுக்காக, அட்டல் டிங்கரிங் லேப்க்காக உங்கள் ஸ்கூலுக்கு மொதல் வருஷம் 12 லேக்ஸ் சாங்ஷன் ஆகும். இந்த 12 லேக்ஸ் உங்களுக்கு சாங்ஷன் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நீங்கள் என்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிசீவ் ஃபண்டுன்னு ஒரு ஸ்டெப் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தான் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே ஆட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரிசீவ் ஃபண்ட் எப்படி கொடுக்கணும், பிஎஃப்எம்எஸோட லாகின் போய் எப்படி பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி பிஎஃப்எம்எஸோட லாகின் டீடெயில்ஸ் இல்லை அப்படின்னா அந்த லாகின் டீடெயில்ஸ் எப்படி எடுக்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லாகின் டீடெயில்ஸ் இருக்கும். அந்த லாகின் டீடெயில்ஸ் வச்சு லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் மை ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மை ஃபண்ட்ஸில் போய்ட்டு ரிசீவ்டு ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிசீவ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன டேட்டில் உங்களுக்கு ஃபண்ட் வந்ததோ அது எந்த ஃபினான்ஷியல் இருக்கோ அந்த இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 2019-20 வந்து, ஸோ 19-20 செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூலோட பேங்க் அக்கௌண்ட் கார்டும் பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தவொடனே உங்களுக்கு இந்த மாதிரி சாங்ஷன் நம்பர் அப்புறம் இந்த மாதிரி ஒரு லெட்டர் ஃபைல் அதெல்லாமே காட்டும். 12 லேக்ஸ் அமௌண்ட் காட்டும், என்ன டேட்டில் ரிசீவ்டு எல்லாமே காட்டும். சாங்ஷன் நம்பர்னு ரெட் கலரில் காட்டுறது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் போகும். ஸோ இந்த பேஜில் ஆர்டிஜிஎஸ் மூலிமா 39-2019 ஃபண்ட் வந்திருக்கு, என்ன பேங்க், அக்கௌண்ட் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு ரிவைவ்? ஓகே. ஃபார் ரிசீவிங் ஃபண்ட் ப்ளீஸ் லாகின் டு சேம் ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் த கிராண்ட் ரிலீஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணது 2020-21, பட் நீங்கள் வந்து ட்ரான்ஸ் ரிசீவ் ஆன டேட் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபினான்ஷியல் இயரில் இருக்குது. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணணும். ஸோ பிஎஃப்எம்எஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நீங்கள் போடுறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஃபினான்ஷியல் இயரில் ஒரு குறிப்பிட்ட லாகின்லேருந்து மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அது ஒரு ஒரு ஒர்க்குக்கும் மாறும். ஸோ இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வேறு இயரில் லாகின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு காட்டுறது. ஸோ மறுபடியும் மை ஃபண்ட்ஸ் போங்க, ரிசீவ்ட் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளிக் பண்ணுங்கள். 2019-20 செலக்ட் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி சர்ச் கொடுங்க. சாங்ஷன் நம்பர் வரும், சாங்ஷன் நம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆன டேட் டீட்டெயில்ஸ் காட்டும். ஸோ ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுங்க. ரிசீவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஃபண்ட் ரிசீவ் பண்ணணும். இப்படி ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஆப்ரேட்டரோட லாகின்ல போயிட்டு நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் நியூ கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அவைலபிள் அமௌண்ட் காட்டும். நீங்கள் ஒரு என்ட்ரி போட்டுட்டு அந்த டேட்டா அப்ரூவல் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்லேருந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஜீரோன்னு காட்டும். நீங்கள் இந்த ரிசீவ் கொடுக்காமல் அங்கே போய் என்ட்ரி போட்டிங்கன்னா ஜீரோன்னு காட்டும், நீங்கள் என்ட்ரி கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இங்கே ரிசீவ்னு கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஒரு எக்ஸ்பெண்டிச்சரை ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்ற ஸ்கூல்ஸுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.